தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாள், ஆடி மாத பிறப்பு. அதே சமயத்தில் ஆடி அமாவாசையும் வருது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசை வருதுங்க. இந்த இரண்டு அமாவாசையில் எப்போ தர்ப்பணம் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. சரி வாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அம்மா மண்டபம் புரோகிதர்கிட்ட போய் கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை முழுசும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாய சமேத ரங்கநாதருடைய சன்னிதானத்தின் அகண்ட காவேரி என்று சொல்லக்கூடிய நதி தீரத்திலிருந்து நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையானது இந்த மாதத்திலே இந்த வருடத்திலே இரண்டு அமாவாசைகள் வருகிறது. அதனால் அனைவர்களுக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. எந்த அமாவாசையை நாம் கடைபிடிப்பது என்று அவர்களுடையது. இந்த அமாவாசை, ரெண்டு அமாவாசைங்கிறது 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த அமாவாசை மல மாதம் என்று சொல்வார்கள். மலம் என்ன அப்படின்னால், அதாவது கழிவு. கழிவு அப்படின்னால் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் அது. இருந்தாலும் புருஷோத்தம மாசம் என்று சொல்வார்கள். இதில் முதல் இது இல்லாமல் அடுத்தது வரக்கூடியதான் தான் அந்த அமாவாசையை கடைபிடிக்கணும். இல்லை நாளை கடைப்பிடிக்கலாமா? பிடிக்கலாம். எப்படி அப்படின்றால், மாதந்தோறும் தர்ப்பணம் பண்ணுறவர்கள், தட்சிணாயன புண்ணியத்தில் தர்ப்பணம் பண்ணுறவர்கள், அதேமாரி பார்த்திங்கன்னா மாதப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுறவர்கள், மாதம் மாதம் பண்ணி கொடுக்குற அனைவரும் இந்த தர்ப்பணத்தை பண்ணலாம், பண்ண வேணாம் என்று சொல்லப்படவில்லை. இருந்தாலும் எந்த சார்ந்தமும் பண்ணுறதில்லை, மாதாந்திர தோறும் தர்ப்பணங்கள் பண்ணுவதில்லை. அதேமாரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடி புரட்டாசி தை மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னு செய்யக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் கடைசியில் வரக்கூடிய 16/8/2023 வரக்கூடிய அமாவாசையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பலாபலம் நிறைய அதிகமாக கிடைக்கும். ஆகையினாலே இந்த அமாவாசை இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 16/8/2023 வரக்கூடிய அமாவாசை செய்தால் பலாபலங்கள் பிதர்களுக்கு அதிகமாக கிடைக்கும், மட்டுமல்லாமல் நம்மளுக்கு அதிகமான பலாபலன் கிடைக்கும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீதராய ஸ்வாஹா, ஸ்ரீகீர்ணாய ஸ்வாஹா, பத்மநாபாய ஸ்வாஹா, நாமோ